ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை குறிப்பாக வெள்வெட்டுத்துறை பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கு இந்திராவில் நடக்குது. அதுதான் காய்ஸ் பார்க்க வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்லாம் லைட்லாம் போட்டு வேறு லெவலில் செய்கிறாங்க. பக்கத்தில் என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அணியன் வந்து நிற்கிறார். ஹாய் அணியன், ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளை பார்க்க வந்திருக்கோம். வேறு லெவலில் செய்கிறாங்க. சங்கல பேங்க நிறைய லைட்டுகள்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. உள்ளே பாப்பா என்னமா இந்த நிகழ்வுகள் அமைதுன்னு சொல்லி வாங்க காய்ஸ் போகலாம். இந்த வீடியோ என்னமா அமைதுன்னு சொல்லி பார்க்கலாம். காய்ஸ் வானத்தில் நெருப்பெரிஞ்சு பறக்க விட்டுருக்காங்க பாருங்க. வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். சும இதைத்தான் எரிஞ்சு மேல விடுவாங்க. வாவ், வேற லெவல் காய்ஸ். செம, என்ன பெருசு. முதல் பெட்ட இது பார்த்தீங்கன்னா சரியான பெருசு. அப்புறம் ஈர துணியை போட்டு அணைக்கிறாங்க அங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இது வந்து போக்குன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு கடந்த 80 வருட காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து எங்கட ஒரு புகழ் பட இலங்கை புகழ் மாதிரி இது இதுதான் எங்களுக்கு ஒரு பெருமையாக செய்து கொண்டு வரோம். இது வந்து 80 வருஷத்துக்கு முதலே செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி எங்களை பழைய ஆக்கள் சொன்னேன். இப்போ அதை தொடர்ந்து இப்போ நாங்களே தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். அதான் இது இப்போ நான் வந்து ஒரு 11 வருஷமாக நான் செய்கிறேன். நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதல் 80 வருஷத்துக்கு முதலே இதை செய்ய துவங்கிட்டேன் செய்து கொடுக்கோம். இது வந்து எல்லா ஜனம் வந்து இதை பார்க்குற அனுப்பினேன். இங்கே வந்தாலும் இதை பார்க்குற குறைமைக்கு அனுப்பினேன். இந்த போக்குண்டை பார்க்கணும்னு இது இப்போ 8 அடி, 12 அடி, 24 அடி, 60 அடி இப்போ ஒவ்வொரு வருஷம் இப்போ 81வது வருஷம் பண்ணுறோம். இப்போ இந்த முறை 81வது அடி போக்குண்டு விடுறோம் நாங்கள். இது மன்னர் ரயில்வே கடவை அப்படி ஞாபக தூரம் போயிருக்குது. கடலுக்குள்ளே விழுந்திருக்கு கடலில். அது வந்து இந்த பந்தம் எரிஞ்சு கொண்டிருக்கும் வரைக்கும் போய் கொண்டிருக்கும். பந்தம் எப்போ 100 தோ அப்போ விழு காத்துட்டு இருந்துச்சுன்னா கூட போய் கொண்டு. இப்போ நீங்கள் நேரே பார்த்து கொண்டு இவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் விட்டது அங்கே போய் போயிட்டு கண்ணுக்கு தெரிய அளவுக்கு போயிட்டு 80 அடி ஒருஞ்சிய அளவுக்கு தெரிகிற அளவுக்கு கூட போயிருக்குது. நாங்கள் விடையக்கில் இது ஒரு விமானம் தங்களை தாக்கிறது ஆமிக்காரங்களும் வந்து சுட்டார். அப்புறம் தெரியும் பேப்பரில் செய்த போகணும்னு சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இதில் நடிகாடு இளைஞர்கள்னு சொல்லி ஒரு 50-60 அடியில் கிட்ட நிற்கிறேன். எல்லாரும் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாருமே உதவி செய்கிறது. எல்லா பொடிகளும் ஒற்றுமையோடு தான் இது போகும். இதுக்கான பேப்பர் எல்லாம் என்னங்க இதை எடுப்பீங்க? இது நாங்கள் வேலையை கொழம்புலேருந்து இறக்குமதி நேரடியாக இறக்குமதி செய்யணும். எங்கட பெருமையாக சொல்கிறதுக்கு இது ஒன்று தான். இதுகளும் இந்த லைட்டுகள் வயர்னர் லைட்டுகள் சுத்துறதுகள் இது வந்து எங்கட பெருமையை காட்டு. எங்களோட ஒற்றுமையாக காட்டுறதுக்கு இதுகள்லாம் எங்களை பட்டம் எல்லாம் பட்டப்போட்டி இதுகள்லாம் எங்களோட உருந்த ஒற்றுமையாக காட்டுது. மற்ற ஊர்களை விட இந்த ஊரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. எப்போ விட காலமாட்டேன் இது முந்திருந்து நடக்குது. என்ன 80 வருட காலம்னு சொல்லி பழையாக்கள் சொல்லினேன். அவை இந்த காலத்துலேருந்து இது நடக்குது. 80 வருட காலமாக நடந்து கொண்டு இருக்கு. இப்போ அதை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறையும் அப்படியே பங்கு தொடர்ந்து கொண்டு வருகிறேன்.
இது மட்டும் இல்ல பட்டபொடியர்ல எல்லாம் பாத்துருக்கோம். என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செய்வாங்க வித்தியாசமா அங்கேயுமே பாக்காத அளவுக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி நான் படிச்சு வர்றாங்களா இல்லாட்டி என்ன மாதிரி அவங்களா இருந்த உடனே தாங்க புதுசா எங்களை பத்தி உண்ட நிரூபிக்கணும்ன்ற குறம் அவங்களா இருந்து யோசிக்கிற. இப்போ இந்த வருஷம் நடந்த முதலாவது வந்து எங்கட கிளப்படியன் வினோதன் சொல்லி அவருமே வந்து ஒரு விமானத்துல வந்து ரெண்டு விமானம் பறந்து போய் வர்ற மாதிரி அவற்ற தனிப்பட்ட முயற்சி தான். அவற்ற ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் சேர்ந்து செய்தாங்க. மற்றபடி தங்களை எங்கட உருந்த ஒற்றுமையை காட்டணும்ன்றது தான் மேனிங்க. மற்றபடி ஒன்று வந்து எனக்கு வந்து 49 வயசு 5 வயசாக கழிச்சால் அதுக்கு முன்னுக்கு இந்த அம்மா அப்பா கொண்டு வந்து தான் என்ன இந்த கோயிலில் கொண்டு வந்து காட்டி பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம் காட்டி இருப்பினோம். 6 வயசுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு அறிவு வளரும். அறிவு தெரிஞ்ச காலத்திலேருந்து இன்று வரையும் இந்த அம்மனோடு தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முந்தினோருக்கு முந்தினோரில் இருந்து பாரம்பரியமாக நாங்கள் இந்த 15 நாள் சித்திரை மாதத்தில் எங்களோட பல்வஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்ற திருவிழா செய்து 15 திருவிழா. அந்த திருவிழாவில் நாங்கள் கடைசியாக கொண்டாடுற தீர்த்த திருவிழா. அந்த தீர்த்த திருவிழாவில் உலகமே பார்க்கக்கூடிய மாதிரி வியக்கக்கூடிய மாதிரி ஒரு இந்திர விழா. இந்திர விழா என்று சொன்னால் இது எங்கேயுமே இப்படி செய்தது கிடையாது, யாருமே அதை பார்த்ததும் கிடையாது. இங்கே வந்தால் தான் அதை பார்க்கல. அதுக்காக தான் நாங்கள் இந்த இந்திர விழா செய்கிறது. வல்வட்டித்துறை ஊர் ஒற்றுமையாக செய்யப்படுற ஒரு திருவிழா தான் இந்த இந்திர விழா. கலாச்சார விழாக்கள் அதாவது கோயில் சம்பந்தமான கலாச்சார விழாக்களும் வெளி இடங்களில் வந்து மியூசிக் ப்ரோக்ராமும் இப்படி பலதரப்புப்பட்ட ப்ரோக்ராம் நடைபெறும். அதோட நீங்கள் இப்போ திரும்பி அதே கண்ணால் ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ராட்சத புவக்குண்டு அந்த போக்குண்டு திருப்பி ஒருக்கா எடுக்கும் அந்த போக்குண்டு அங்கே ஏற்றப்படுது. 80 வருஷமாகத்துக்கு 80 வருஷம் இந்த போக்குண்டுதல் இங்கே தான் செய்யப்பட்டு அதுக்கு சும்மா வெறும் பேப்பரில் அரு நம்ப மாட்டினம் ஒரு கடுதாசி பேப்பரில் வெறும் பேப்பரில் தான் இந்த போக்குண்டுகள் செய்து பரிசுகள் விடப்படுது. அப்போ இப்படியான நிகழ்வுகள் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. முந்தைய கட்டிங்கள் அம்பாலையும் நீங்கள் வந்து நிற்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த இது வந்து பெருங்கடல். இந்த பெருங்கடலில் புனிதமாக எல்லா கங்கை நீரும் ஓடுவதாக எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐவீகம் இருக்குது. இருக்கைகள் நாங்கள் ஊரணி சமுத்திரம் வந்து பொதுவாக நாங்கள் வல்வட்டுத்துறையில் வந்து தீர்த்தம் ஆடுறதுக்கண்டே அது இருக்குது. இருக்கைகள் ஊரணி சமுத்திரத்தில் தீர்த்தம் ஆடி மகன் இப்போ பிள்ளையாரில் வந்து நாங்கள் அவன் வந்து இருந்து தரிசனம் பெற்று பின்னேரம் இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக இதில் ஒரு ஈசான பந்தல் அமைச்சு அதில் வந்து அம்பாள் இருந்து பிறகு அந்த இதோ அங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு போக்குண்டுகள் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது வானை நோக்கி அப்படியான நிகழ்வுகள் எல்லாத்தையும் கண்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கண் பார்வையில் இந்த அம்பாள் வந்து திரும்ப வல்லடுத்துறை அந்த தன்னுடைய ஆலயம் நோக்கி சென்று அங்கே இருப்பிடம் நோக்கி இருப்பார் என்றே தெரிகிறது. பல்லடத்துறையில் வந்து பொதுவாக என்னென்னு சொன்னால் அன்று வரையும் இன்று தொடக்கம் வரையும் நாங்கள் பழைய பாரம்பரியத்தை தான் கையாளுறோமே தவிர நவீனமாக நாங்கள் இதையும் கையாளையில்லை. அதாவது வந்து இன்றைக்கு எங்கள்கிட்ட கோயிலில் வந்தாலும் இன்றைக்கு ஆன்மீகம் அதாவது வந்து எல்லாருமே வேட்டு சால்வியோடு தான் நாங்கள் நிற்க விடுவோம். ஆண்கள் மேலாங்கியால் அணிய இல்லாது இப்படியாப்பட்ட சில விஷயங்களுக்காக நாங்கள் ரெண்டு பேரையும் அதை பாரம்பரியமாக தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது எனக்கு தெரியாது. ஐயா அங்காலே இருக்கிற கார் தான் இந்த அம்மன் ஏறி இருக்கிற இந்த கார் வந்து எத்தனை அமௌண்ட் செய்யப்பட்டேன்ட்டு அது எனக்கு தெரியாது. அதே மாதிரி நாங்கள் இந்த பழைய கார் இந்த பொடிகள் இதுகள் நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் இதை பாவிக்கிறது. இது முந்தினோடு தொடங்கும் வல்வட்டத்துறையில் இது ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது. இந்த பழைய இதுகளை வச்சு நாங்கள் செய்கிறதால பல தொழில்நுட்பங்களை அதில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த காரில் என்ன பொறுத்தவரையில் இது ஒரு 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மேலே வரும். இது எங்களுக்கு முந்தினோர் இருந்தவர்கள் இதை என்ன எங்களுடைய ஆக்கள் வந்து இந்த கப்பல் வாணிப தொழில்கள் இதையெல்லாம் பல இதுகள் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தவர் செய்து கொண்டிருக்கையில் ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு நாட்டுகளுக்கு போவேக்கில் அவங்க இந்த கப்பலில் எப்படி சாமான் இறக்குறாங்களோ எப்படி வர்றாங்களன்னு பார்த்து அதே தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தால் இந்தியாவை பயன்படுத்தி செய்திருக்கிறேன். ஓ வணக்கம் நன்றி. Bye.
டான்ஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கு I'm gonna make you mine.